ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தீபாவளிக்கு முன்பே மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு கிடைக்க போகுது. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 52 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 61 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. தீபாவளிக்கு முன்பே மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாத சம்பளத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகரித்த அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றுடன் கடைசி 3 நிலுவைத் தொகையும் சேர்த்து அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 17% என்ற விகிதத்தில் அகவிலைப்படி கிடைக்கிறது. அகவிலைப்படி முடக்கம் நீக்கப்பட்ட பின்னர் இது 11% அதிகரித்து 28% உயரும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2021 அடிப்படை சம்பளத்திலிருந்து டிஏவில் 11% அதிகரிப்பு இருக்கும். இதே சூத்திரம் அகவிலை நிவாரணத்துக்கும் டிஆர்எஸ் ரிலீஃபுக்கும் பொருந்தும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் மாத சம்பளத்தில் நல்ல அதிகரிப்பு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2021 மற்றும் ஜூலை 2021 அகவிலைப்படி செப்டம்பரில் அறிவிக்கப்படும் என்று ஜேசிஎம் தேசிய கவுன்சிலின் சிவகோபால் மிஸ்ரா கூறுகிறார். ஆகையால் மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் இப்போது ரெண்டு மாதங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டியிருக்கும். சிவகோபால் மிஸ்ராவின் கூற்றுப்படி, கிளாஸ் 1 அதாவது முதல் கிளாஸ்ங்கிறாங்க இல்லைங்களா, ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை பார்த்தீங்கன்னா, ₹11,880 முதல் ₹37,554 வரை இருக்கும். அதாவது கிளாஸ். அடுத்தது கிளாஸ் 13, அவங்களுக்கு அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா, ஆனது 1,23,100 முதல் 2,15,900 அல்லது நிலை 14 ஊதிய அளவு கணக்கிடப்பட்டால் மத்திய அரசு ஊழியரின் டிஏ நிலுவைத் தொகை பார்த்தீங்கன்னா, ₹1,44,200 முதல் ₹2,18,200 வரை இருக்கக்கூடும் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.